ஹே காய்ஸ், நான் கோகுல். போன 18ஆம் தேதி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் என்பது நடந்தது. அந்த மேட்ச்ல வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் பிளே ஆஃப் போக போறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கேற்பவாறு ஆர்சிபி வந்து ஜெயிச்சிட்டாங்க, பிளே ஆஃப் வந்து போயிட்டாங்க. ஆஸ் ஏ ஒரு சிஎஸ்கே ஃபேனா நான் வந்து சொல்றேன், என்னுடைய விருப்பம் கூட ஆர்சிபி ஜெயிச்சு பிளே ஆஃப்க்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நானும் சொல்லியிருந்தேன். ஸோ ஆர்சிபி ஜெயிச்சு பிளே ஆஃப் வந்து போயிடுச்சுங்க. பட் இங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனை வந்து என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்ல வந்து ஒரு சில டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, டே யாரா நீங்க அப்படின்ற மாதிரி அவங்களை பார்த்து வந்து கேட்க தோணுது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர அட்ரோசிட்டி வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதை ஒன்னு ஒன்னுத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறேன். அதாவது அந்த மேட்ச் முடிஞ்சு வெளியே வந்திருக்காங்க ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ், அவங்க கிட்ட விட்டு ஒரு சில இந்த யூடியூப் சேனல் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள ஒருத்தவங்க போயிட்டு மைக் பிடிச்சி சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட. இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து என்ன வெளிப்படுத்துறாங்கன்னா, அதாவது எங்களுடைய ஆசை கூட ஆர்சிபி உள்ள போனது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ பட் அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க, ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஆர்சிபி வந்து பிளே ஆஃப்க்கு தான் வின் பண்ணிருக்கு, ஆனா இவங்க வந்து பண்றது பார்த்தா ஏதோ ஃபைனல்ல வின் பண்ணி ஏதோ கப்பு ஜெயிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த கிரவுண்ட்ல இருந்திருக்கக்கூடிய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கல, இவங்கள போயிட்டா நம்ம பாவம் நினைச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு மைக்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அதே சமயத்துல இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம், யாரா நீங்க டே அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது ஒரு சில டாக்ஸிக்கான ஆர்சிபி ஃபேன்ஸை பார்த்து. அதாவது ஒரு பொண்ணு சிஎஸ்கே ஜெர்சி போட்டுக்கிட்டு மேட்சை பார்த்துட்டு மேட்ச் முடிஞ்ச கையோட ஆர்சிபி வின் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இவங்க வந்து வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்த பிறகு இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஒரு சில டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருப்பானுங்க பாருங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மேட்ச் இங்க மூளை இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து அவங்களை பார்த்து வந்து சொல்றது வந்து அந்த அளவுக்கு கேவலமான ஒரு செயலை வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அசிங்கமா கேட்டுருவேன் பட் வேணாம், இது வந்து நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. அதாவது அந்த பொண்ணு வந்து சிஎஸ்கே ஜெர்சி வந்து போட்டிருக்கு, அந்த ஜெர்சியை வந்து கழுட்டன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணை போயிட்டு அந்த மாதிரி சொல்லலாமா, எந்த அளவுக்கு உச்சகட்ட வன்மம் வந்து உங்ககிட்ட இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ஒரு சில டாக்ஸிக் ஃபேன்ஸை வந்து நான் வந்து கேட்கறேன், இங்க நிறைய ஃபேன்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கீங்க, பட் அந்த ஒரு சிலதுங்க தான் பண்ணக்கூடிய அந்த வேலை வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இன்னமும் கப்பு ஜெயிக்கல, இன்னமும் நிறைய மேட்ச் இருக்கு. இப்போ ராசா நீங்க வந்து ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இந்த வர்ண பகவான் வெதர் மட்டும் கொஞ்சம் கை கொடுத்துருந்தது, மழை பெஞ்சிருந்தது, எல்லாருமே அமைதியா கம்முன்னு வீட்டுக்கு போயிருக்கும், சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ள வந்து போயிருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து கெத்தா சொல்லிட்டு இருக்காங்க. கெத்தா சொல்றது என்ன, அதான உண்மை. அதாவது ஒரு சில ஃபேன்ஸ் மேல வந்து பட்டாசை வந்து தூக்கி போட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஃபேன்ஸை போயிட்டு வேன்மெண்ட்டே வெறுப்பேற்றிருக்காங்க, ஆவோன்னு கத்துறது. ஸோ அவங்க எதிரில் போய் நின்றுட்டு ஒரு மாதிரியா பண்றதுன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ங்க. அதாவது சிஎஸ்கே வின் ஆனா கூட சில விஷயங்கள் வந்து நடக்கும், சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு கத்துவாங்க, டீசெண்டா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. பட் அதை தாண்டி ஒருத்தவங்களை போயிட்டு சீன்றது, அவங்களை வந்து கேலி பண்றது, ஜெர்சியை கழட்டுங்க அப்படின்னு சொல்றது, இல்லன்ட்டு இந்த போன்ற செயல்கள் எல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பண்ணிருக்காங்களான்னு பார்த்தோம்னா எனக்கு அது தெரியல. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ்ல ஈவன் நிறைய பேர் வந்து கரெக்டா இருந்துகிட்டு இருக்காங்க, பட் ஒரு சில இந்த டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அவங்க பண்ற வேலையில தான் இப்ப வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்களேன், ஒன்னும் கப்பே அடிக்கல, அதுக்குள்ள என்ன ஆட்டம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஊர் வாயில வந்து உழறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து கேட்க தோணுது. ஸோ அந்த மேட்ச்ல இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு, இதை போய் யார்கிட்ட சொல்லி அடிச்சு அழுகுதுன்ட்டு தெரியலங்க. அதாவது ஆர்சிபி வந்து வின் பண்ணிட்டாங்க, சிஎஸ்கே டீம்ல இருக்கக்கூடிய மொத்த பிளேயர்ஸும் ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க. பட் ஆர்சிபி பிளேயர்ஸ் ஒருத்தரும் வர சிஎஸ்கே உடைய மொத்த டீம் பிளேயர்ஸும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க, லைன்ல நிக்கிறாங்க கிரவுண்ட்ல, இந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி. பட் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒருத்தர் கூட வரல, அந்த இடத்துல கும்பல் கும்பலா நின்று அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து தோனி அவர்கள் வந்து அந்த கிரவுண்ட் விட்டு கிளம்புற ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போங்க பா, நீங்களே கை கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதாவது தோனி அவர்கள் சொல்லும்போது அவர் வந்து இந்தியாவுக்காக எவ்வளவு பண்ணியிருக்காருங்க, T20 வேர்ல்டு கப் இருக்கணும், 50 ஓவர் வேர்ல்டு கப் இருக்கும், எல்லாத்திலையும் அவர் வந்து கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு நல்ல மரியாதைக்குரிய ஒரு நபர். ஸோ அவர் வந்து ஹேண்ட் ஷேக் வந்து நிற்கிறாருன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஃபைனல் ஃபார்மாலிட்டிஸை வந்து முடிச்சிருக்கணும். பட் இந்த ஆர்சிபியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் லேட்டராக விராட் கோலி அவர்கள் போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் கை கொள்ளிட்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் எல்லாம் பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. பட் ஒரு மனுஷன் வந்து அவருக்கு வந்து லெக்கில் இன்ஜூரி இருக்கு, இருந்தாலும் டீமுக்காகவும் ஃபேன்ஸ்க்காகவும் அவர் வந்து கிரவுண்ட்ல வந்து இறங்கி ஆடி இருக்காருங்க. அப்பேற்பட்ட மனுஷனுக்கா கொஞ்ச நேரம் நின்று ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு வந்து கால் வலிச்சிருக்கும். ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லி வன்மத்தை வந்து கட்டிட்டு இருக்காங்க. அவருக்கு கால் வலிச்சிருக்கும், அதனால தான் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து போயிட்டாரு. தோனி அவர்கள் வந்து அவமதிச்சிட்டாரு, என்ன அவமதிச்சிட்டாங்க, வந்து லைன்ல நின்றுட்டு இருக்காங்க, வந்து கை கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு, ஆர்சிபியோடைய பிளேயர்ஸோடைய பொறுப்பு தானே. ஸோ வராது யாரோட பொறுப்பு, தோனி அவர்கள் வந்து கிளம்பிட்டார். ஓல்தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் பேசுறேன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதற வேண்டியது, அந்த கதறல் கூட கொஞ்சம் நியாயமா இருக்கும்னு பார்த்தோம்னா நியாயமா இருக்காது. திருப்பி நம்ம ஏதாச்சும் பேசணும்னா பாவம் எதுக்கு, ஆல்ரெடி மனசுல வந்து போயிருக்கீங்க, நாங்க என்ன பேசுறதை பார்த்து, அதனால நான் எதுவும் பேசிக்க விரும்பல. கமெண்ட்ரி கொடுப்பாங்க பாத்தீங்களா, அவங்களே ஒரு கட்டத்துல வந்து கோவப்பட்டாங்க, என்ன தோனி அவர்கள் வந்து எவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய நபர், அவர் வந்து எப்படி நடத்தணும், ஹேண்ட் ஷேக்காக வந்து நின்றுட்டு இருக்காங்க, ஒருத்தரும் வரலன்ட்டு கமெண்ட்ரி கொடுக்குறவங்க வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு. அதாவது மேட்ச் வின் ஆயிடுச்சு, ஆர்சிபி வின் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு பையன் கிரவுண்டுக்கு வெளியில வந்திருக்கான், அந்த பையனை வந்து மொத்தமாங்க எப்படி ஆர்சிபி ஃபேன்ஸ் ஃபுல்லா சூழ்ந்து அதுல வந்து பாய்ஸ் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, அந்த பையன் வந்து பயங்கரமா போட்டு ரோஸ்ட் பண்றாங்க, ஆர்சிபி ஆர்சிபின்னு கத்துறாங்க. அந்த பையன் வந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம கும்பன்னு இருக்கான். சோ ஒரு பொண்ணு போயிட்டு என்னவோ சொல்லுது, அதுக்கப்புறம் என்னவோ பண்றாங்க. ஒரு கட்டத்துல அந்த பையன் வந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஹே ஒருத்தன் அழுதுகிட்டு இருக்கான், சிஎஸ்கே ஃபேன் அவன், அவன் அழுதுட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சவன அவன் வந்து சேரப் பண்ண வேணவா? என்னதான் அட்ராசிட்டிஸ் இருந்தாலும், என்னதான் ஃபண்ட் இருந்தாலும், அந்த பையன் வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கான். அதை வந்து அப்பயே ஸ்டாப் பண்ண வச்சு, ஓகேப்பா அழுவாதப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லணும். அதை விட்டு இன்னமும் அந்த பையனை வந்து பார்த்து சிரிக்கிறது, கேலி கிண்டல் பண்றதுட்டு யாரா நீங்க டேய்? அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் பீப்புளை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சு இந்த அறிவு இருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியலங்க. ஒரு சிங்கம் போல அந்த ஒரு பையன் வந்து அந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருக்கான், மொத்த பேரும் போட்டு அவனை வந்து பயங்கரமா கலாய்ச்சிட்டீங்க. ஒரு கட்டத்தில் அவனால் தாங்க முடியல, ஆல்ரெடி மேட்ச் தோத்துருச்சு அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் இருக்கான். ஸோ இவங்க இப்படிலாம் கலாய்க்கிறதுக்குள்ள அந்த பையன் வந்து அழுது. ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், அதாவது சிங்கம் தான் சிங்கிளாக வரும், பண்ணிங்க தான் கூட்டமாக வரும்ட்டு சிம்பிளாக நான் முடிக்கிறேன். எனவே சிஎஸ்கே ஃபேன்ஸ், நீங்கள் வந்து கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க, 5 கப்பு கையில் இருக்குது. இந்த வருஷம் போனேன்னா அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வருஷமே அடிச்சிருக்க வேண்டியது. தோனி அவர்களுடைய சிக்ஸ் எவராலையும் மறக்க முடியாது, முக்கியமாக அந்த ஆர்சிபி டாக்ஸிக் ஃபேன்ஸால் வந்து மறக்கவே முடியாது. 110 மீட்டர் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் போயிடுச்சு. ஸோ அந்த அடிக்கே எல்லாரும் அமைதியாக கவனமாக ஆயிட்டாங்க. ஸோ அந்த மேட்ச் மட்டும் வின் பண்ணியிருந்தது, உண்மையாக நான் தான் ஃபீல் பண்ணியிருப்பேன். உண்மையாகவே நாங்கள் தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் ஃபீல் பண்ணியிருப்போம். நாங்கள் சந்தோஷப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சே எந்த வாட்டியாச்சும் ஆர்சிபி உள்ளே போயிருக்கணுமே அப்படின்ட்டு. ஸோ ஆர்சிபி உள்ளே போனது சந்தோஷம் தான், பட் இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா. கப்பு வின் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுங்க, ஆடுங்க, குதிங்க, ஆர்சிபின்னு கற்றுங்க. யாருமே உங்களை வந்து யாருமே எதுவுமே சொல்ல, பட் அடுத்தவங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே வந்து நாங்கள் வந்து ரொம்ப உறக்க சொல்கிறோம். அதே சமயத்தில் அந்த ஆர்ஆர் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச்னா சரியான ஃபார்மில் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமான ஃபார்மு. ஸோ இவங்களெல்லாம் எதிர்த்து ஆடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஆர்சிபி வந்து மேட்ச் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுளை பார்த்து வேண்டணுமே தவிர, சிஎஸ்கே ஃபேன்ஸை பார்த்து சும்மா நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துனீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கடவுளை வந்து வேண்ட தொடங்கிட்டாங்க நீங்கள் பண்ண அந்த அட்ராசிட்டியால். ஸோ தயவு செஞ்சு திருப்பியும் சொல்கிறேன், ஊர் வாயில் வந்து உழுந்துராதீங்க, எல்லாருமே வேண்டிக்கிறோம் ஆர்சிபி வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக கப்பை வந்து வின் பண்ணணும். டிகே அவர்கள், தினேஷ் கார்த்திக் அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு தெரியுமா மனுஷன். ஸோ அந்த மனுஷனுக்காகவும் விராட் கோலிக்காகவும் கண்டிப்பாக ஆர்சிபி வந்து வின் பண்ணணுங்க. ஸோ அதுதான் என்னுடைய மனசில் இருந்தும் வெளியே வரக்கூடிய அந்த ஒரு விஷயம். கண்டிப்பாக சரி, ஒரு சிஎஸ்கே ஃபேனாக ஸோ அவங்களுடைய வழிகள் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம ஒரு கப்பாச்சும் அடிக்க முடியாது அப்படிங்கிற விராட் கோலி அவர்களுடைய அந்த வேதனை, டிகே அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்காகவும் கண்டிப்பாக இந்த சீசனில் வந்து கண்டிப்பாக ஆர்சிபி வந்து கப் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் என்னுடைய கடவுளை வந்து வேண்டி கேட்குறேன். ஸோ தயவு செஞ்சு ஆர்சிபி ஃபேன்ஸ், நீங்கள் வந்து ஒரு சகோதரத்துவத்தோடு இருங்க. ஸோ ஒரு அட்ராசிட்டிஸ் ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து இருக்கணும், பட் அடுத்தவங்களை துன்புறுத்தி அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தி அதுலேருந்து வரக்கூடிய சந்தோஷம் வந்து அது கரெக்டாக இருக்காதுங்க. ஸோ உங்களை வந்து கவலைப்பட வச்சிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு அது போன்ற தவறுகளை வந்து பண்ணாதீங்க. ஆர்சிபி வந்து ஜெயிக்கணும், அவ்வளோதான்.